வெல்கம் டு அம்மா கிச்சன். தேங்காயில பண்ணுவாங்க துருவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாட்டு மீன் வறுவல். வலை போட்டு 4 மணி நேரம் ஆச்சு. என்ன மீன் மாட்டி இருக்குன்னு பாப்போம் வாங்க. பொண்ணுங்க போடுவாங்க கொண்டை, எங்க வலையில மாட்டி இருக்கு ஜிலேபி கெண்டை. இந்த மாதிரி உயிரோட ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சு சமைச்சு சாப்பிட்டா ருசி செம்மையா இருக்கும். வாங்க மீன் வறுவல பார்க்கலாம். நம்ம வலையில கிடைச்ச மீன் 1.5 கிலோ. வாங்க மீனை கிளீன் பண்ணுவோம். மீனை கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. கிராமத்து ஸ்டைலில் அம்மியை வச்சு மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். காய்ந்த மிளகாய் 15 எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. மிளகு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் இதை கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாதியும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டும் சேர்த்து வச்சு அரைச்சிக்கோங்க. ஒரு தடவை மசாலா அரைச்சு பாருங்க, ருசி செம்மையா இருக்கும். மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சாறு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு மீனா எடுத்து மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா மீனுக்கும் மசாலா போட்டாச்சு. இந்த மீனை 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிருங்க.
ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ ஃப்ரை பண்ணலாம் வாங்க. ஒரு தவால தேவையான அளவு நெல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம வச்சிருந்த மீன் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8-10 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு மீனாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்ட மீனை 5-8 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, வாங்க எடுத்துடலாம். இதை ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. கிராமத்து ஸ்டைலில் நாட்டு மீன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.